ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய மசால் வடை, அதாவது பருப்பு வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் நல்லா வந்து பொடிசாக நடுக்கி வச்சுக்கோங்க. கூடவே 1 துண்டு இஞ்சி, 5-6 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா கடலைப்பருப்பு வந்து நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இதை வந்து 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கக்கூடிய கடலைப்பருப்பை தண்ணி எதுவும் சேர்க்காமல் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து வேகும்போது எண்ணெய் வந்து குடிச்சிரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேணாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி இந்த கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அது கூடவே 1 முழு காஞ்ச மிளகாய், அது கூடவே 4-5 பல் பூண்டு, இது சேர்த்திங்கன்னா வடை வந்து இன்னும் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதுலேயே வந்து நீங்கள் சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அரையும்பொழுது ஈஸியாக வந்து கலந்துடும். இந்த மாதிரி குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 சுற்று சுற்றினாலே உங்களுக்கு வந்து அரைஞ்சிரும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வடை வந்து மொறுமொறுன்னு வந்து கிடைக்கும். இல்லைனா ரொம்ப வந்து மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கிறிஸ்பாக வந்து கிடைக்காது. இப்போது இந்த மாவில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பொடிசு பொடிசாக வந்து நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஊற வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது, நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயை வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நீங்கள் 1 வடையாக வந்து தட்டி போட்டுற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் அதே சமயத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டிஃபன் கூடலாம் வந்து நல்லா வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து குண்டு குண்டாக போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும், அதே மாதிரி கிறிஸ்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும். போட்ட உடனே வந்து திருப்பி விட்டுறாதீங்க, உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து கலர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சுட சுட சூப்பரான வடை வந்து ரெடியாக இருக்குது. இப்போது இந்த கலரில் நம்ம வந்து வந்த உடனே வந்து எடுத்து நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா இந்த வடை வந்து அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.